ஒரு பதன் பத்து வருஷம் தொடர்ந்து அந்த விநாயகர் கோயிலில் என்னுடைய பட்டிமன்றம் நடக்கும் விநாயகர் கோயிலில் அவருடைய பட்டிமன்றம் நடக்கும் பொழுது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோயிலில் வந்து அமர்ந்திருப்பார்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் விநாயகர் கோயிலில் பெரியசாமி நடத்துகின்ற பட்டிமன்றத்தில் லியோனி மேடையில் பேசி அனைத்து மதத்தினரும் கேட்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி உண்மையிலே திராவிட இயக்கங்கள் சாதித்தது அதுதான் மதம் மாச்சரியங்கள் இல்லாமல் எல்லா மதத்தினரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய இயக்கம் நம் திராவிட இயக்கத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த விநாயகர் கோயிலில் எல்லா மதத்தினுடைய பாட்டையும் நான் பாடுவேன் மேடையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு அந்த டிஎம் சவுந்தரராஜனுடைய குரல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட மொழிகள்லேயும் அவர் குரலில் பாடியிருக்கார் ஐயர் பாஷையில் பாடியிருக்கார் தூத்துக்குடி பாஷையில் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அனுபவி ராஜா அனுபவிங்கிற படத்தில் தூத்துக்குடியில் மக்கள் எப்படி பேசுவார்கள்ங்கிறத அந்த பாட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் குளிக்க வாரிகளா முச்சையடக்க வாரீகளா சங்கு வழிப்போமா ஏழா ஏழா அம்மளுக்கும் சொந்தமில்லையோ ஏடா முத்தம்மா உம் மனசு எம்புட்டு எங்கிட்டதான் சொல்லியம்மா அடனத்தில் அம்மகிட்ட நம்மளே கூப்பிட்டதென்னடி அம்மா மாமோய் முத்து குளிக்க வாரியலா கத்து குடுக்க வாரியலா அப்படின்னு தூத்துக்குடி டி டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் இன்னொரு ஐயர்கள் பாடுற மாதிரியே ஒரு பாட்டு பாடியிருப்பார் അടുത്താൽ അമ്പുജത്തെ പാത്തേള അവ ആക്കാരർ കൊഞ്ചരത കേട്ടേള അടിച്ചാലും പൊടിച്ചാലും അവ ഒന്നാ ചേർന്ന്ക്കടിച്ചത് കൊണ്ട് പിടിച്ചത് കൊണ്ട് പുടവയെ വാങ്ങിക്കറ പട്ട് പുടവയെ വാങ്ങിക്കറ അടുത്താത്ത് സങ്കതി എല്ലാം നമ്മ കേ പട്ടു നമ്മ കേ എല്ലാ മൊഴികൾ ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு நான் சாப்பிட்டு போட்டு போங்க யானுங்க நீங்கள் பேசி போட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணி போட்டு போகிறீங்க பாங்க கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கான் கண்டக்டரு யானுங்க எங்கெங்கே போகணும் அப்படின்னு இருக்கார் சபரி பாளையம் போகணுங்களா டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்கன்னு இருக்கார் வாங்கின டிக்கெட்டை ஏண்டா கீழே போட்டு போக சொல்கிறேன்னு அவன் சண்டை போட்டிருக்கான் கோயம்புத்தூரில் திருநெல்வேலி பக்கம் வந்துட்டால் அது ஒரு தமிழ் ஏழை என்னலே சொல்லுது சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்காம்பாங்க தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும்பாங்க நாங்கள்லாம் எங்கள் ஊரில் மோண்டுட்டு வாம்போம் இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தமே வேற இப்போ தான் பாத்ரூமில் போய் தம்பி மோண்டுட்டு வந்தாம்பான் எங்கள் மதுரைக்காரன் நாங்கள் மோண்டு மோண்டு குடிப்போம்லன்னு இருக்கான் தூத்துக்குடிக்காரன் கதறி அழுதுட்டான் அதெல்லாம் குடிக்க முடியாதரா எப்பட்றா பேசுகிறீங்கன்னு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வார்த்தை எவ்வளோ சிக்கலாயிருது சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க உலகத்திலே அப்படி ஒரு தமிழை நீங்கள் பார்க்கவே முடியாது கும்மிடி பூண்டிங்கிற ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன் ஒருத்தன் எனக்கு வரவேற்பு கொடுத்தேன் என்ன பேசினே இருக்கிறியா பேசினே இருக்கேன் என்ன துணியா நீ என்னடா பேசினேன் ஏன் அப்படின்னா என்னடா நீ பேசின முதல்ல எனக்கு தெரியலடா அப்படின்னு சென்னையில் ஒரு விதமான தமிழ் கோவையில் ஒரு விதமான தமிழ் தூத்துக்குடியில் ஒரு விதமான தமிழ் ஆனால் அந்த மதுரையில் ஒரு தமிழ் இருக்கான் பிரசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸு மூணு டென்ஸையும் கலந்து ஒரு புது டென்ஸில் பேசுகிறவே மதுரைக்காரன் மட்டும்தான் மாமா ஒரு ஐயாயிரூவா இருந்தால் கொடுன்னா ஒன்று கொடுக்குறேங்கண்ணா அல்லது கொடுத்துட்டேங்கண்ணா அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணு ஆனால் மதுரையில் என்ன பதில் வரும் தெரியுமா மாமா ஒரு ஐயாயிரூபா இருந்தால் கொடு கொடுப்போம்ல அப்படிமா கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா கொடுத்துட்டானா கொடுக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தமிழ் பேசப்பட்டாலும் நம் அன்னை தமிழுக்கு இருக்கக்கூடிய சுவையும் அதனுடைய பாரம்பரியமும் பண்பாடும் இதுவரை வேற எந்த மொழிக்கும் கிடையாது என்பதை நிலைநாட்டி காட்டியது கீழடியிலும் சிவகலையிலும் அகலாய்வு நடத்தி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்த இனம் நம் தமிழினம் என்பதை நாம் இன்னைக்கு பெருமையோடு நினச்சி பார்க்கணும் காரணம் எல்லா விதமான பண்பாடுகளையும் அடையாளங்களையும் அந்த சுமந்து கொண்டிருப்பது பாருங்கள் நம்ம பெண்கள் மட்டும்தான் பெண்களுடைய முகத்தில் தான் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்கலாம்